ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து நான் இந்த சேனலில் போட்டுட்ருக்கிறேன் அதில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இப்போ ரீசண்டாக நடந்து முடிஞ்ச ஒரு ஆறு எக்ஸாம் உடைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணி காட்டிகிட்ருக்கேன் அதாவது அந்த மேக்ஸ் அந்த இருபத்தஞ்சி மார்க்கில் மேக்ஸ் போர்ஷன் மட்டும் சால்வ் பண்ணி இருக்கேன் இப்போது ஆல்ரெடி நான் வந்து இதில் ரெண்டு எக்ஸாம் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் இப்போது இது வந்து மூணாவது இது வந்து என்ன எக்ஸாம்னால் ஜெயிலர் இன் தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸ் ஜெயிலர் எக்ஸாம் நடந்தது இல்லையா அதோடைய ஜென்ரல் சயின்ஸ் பேப்பரில் ஒரு இருபத்தஞ்சி மேக்ஸ் சம்ஸ் இருக்குது அந்த சம்ஸ் தான் நான் இந்த சீரீஸில் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போகிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ சம்கில் போயிடலாம் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டென் ஓவர்ஸ் ஆஃப் அ கிரிக்கெட் த ரன்னர் த ரன் ரேட் வாஸ் ஒன்லி தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ வாட் ஷுட் பி த ரன் ரேட் இன் த ரிமைனிங் ஃபார்ட்டி ஓவர்ஸ் டு ரீச் த டார்கெட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ரன்ஸ் இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பத்து ஓவரில் அவங்களோட ரன் ரேட் ரன் ரேட் வந்து என்னென்னா த்ரீ பாயிண்ட் டூ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா நாற்பது ஓவரில் எவ்வளவு இந்த ரிமைனிங் அதாவது இரநூத்தி எண்பத்த எண்பத்தி ரெண்டு ரன்ரை வந்து மொத்தமாக எடுக்கணும் அதில் ஆல்ரெடி அந்த த்ரீ பாயிண்ட் டூ ரன் ரேட்டில் சில ரன் எடுத்துருக்காங்க அது போக மீதி ரன் ரேட் ரன்னை வந்து அந்த நாற்பது ஓவரில் அப்போ நம்ம எப்படி எடு எடுக்கிறதுக்கான ரன் ரேட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த சம் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரன் ரேட் அப்படிங்கிறது எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா ரன் ரேட் இஸ் ஈக்குவல் டு நம்ம டோட்டல் ரன் எடுக்கிறோம் இல்லையா அதாவது அந்த பத்து ஓவர் தானே ஸோ அப்போ டிவைடட் பை எவ்வளோ ஓவர் ஸோ பத்து ஓவர் இப்போது இந்த ரன் ரேட் வந்து த்ரீ பாயிண்ட் டூன்னு செஞ்சு போச்சு அப்போ அவங்க அந்த பத்து ஓவரில் அவங்க எடுத்த டோட்டல் ரன் ரேட் ரன் என்னவாக இருக்கும்னா இதோட வேல்யூ வந்து தேர்ட்டி டூ ஓகேங்களா இங்கே ஆல்ரெடி நமக்கு வந்து அவங்க எடுக்க வேண்டியது டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ரன்ஸ் அதில் தேர்ட்டி டூ ரன்ஸ் வந்து மொதல் பத்து ஓவரில் எடுத்தாச்சு அப்போ ரிமைனிங் எவ்வளோ ரன் இருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரன்ஸ் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய நாற்பது ஓவரில் வந்து எடுக்கணும் ஸோ டிவைடட் பை ஃபார்ட்டி இப்போ இதோடைய ரன் ரன் ரேட் வந்து இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும் இதை சால்வ் பண்ணும்போது சிக்ஸ் பாயிண்ட் 25 அப்படினு சொல்லிட கிடைக்கும் অপشنல செக் பண்ணி பாத்தீங்கனா অপشن B இஸ் தி ரைட் சாரி A இஸ் தி ரைட் आंसर ஓகேங்களா இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம் தி ஏரியா ஆஃப் a ரெக்டாங்குலர் land is 240 m2 if 8 meter is decreased from its length it will become a square then த லென்த் அண்ட் பிரத் ஆஃப் அ லேண்ட் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது கொஸ்டின்ல ஒரு ரெக்டாங்கிளில் வந்து அதோடைய லென்த்தை வந்து எட்டு மீட்டர் ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அது ஸ்கொயராக மாறிடுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள் ஓகேங்களா இதை ஸ்கொயராக மாற்றிடுறாங்க எட்டு மீட்டர் மைனஸ் பண்ணும்போது இது ஸ்கொயராக மாறிடுது ஸ்கொயராக மாறிடுச்சுன்னு என்ன அர்த்தம் இது இப்போது இது எல் அப்படின்னா இது பிரெத்து இது லென்த் அப்படின்னு வச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த எல் இதில் வந்து நம்ம எயிட் மைனஸ் பண்ண உடனே இந்த பியும் இந்த இடமும் ஈக்குவல் ஆயிடுது அப்போ இதை வந்து அப்போ பின்னு எடுத்துக்கலாமா இந்த போர்ஷன் மட்டும் ஓகேங்களா ஓவரால் இது வந்து எல் இந்த சின்ன போர்ஷன் மட்டும் பி அப்போ எல்இஸ் ஈக்குவல்டி என்ன பி ப்ளஸ் எயிட் லென்த்து தான் அப்போ கிரேட்டர் வேல்யூ பிரெத் வந்து ஸ்மாலர் வேல்யூ எவ்வளோ வேரி ஆகுது எயிட் வந்து வேறியாகுது இப்போ கொடுத்துருக்கபடியே ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து என்ன ஆர்டர்ல கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் லென்த் அண்ட் பிரத் கேட்டிருக்காங்க இல்லையா அப்போது ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடியதான் கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும் செகண்ட் எடுத்து லெஸ் தேன் வேல்யூவாக இருக்கும் இன்னொன்று ரெண்டுக்குள்ள வேரியேஷன் எவ்வளவு அதுதான் எயிட் மீட்டர்ஸ் இல்லையா இப்போது இங்கே ஆப்ஷனில் இருக்கிறதுல எயிட் மீட்டர்ஸ் வேரியேஷனில் இதெல்லாம் வருதுன்னு பாருங்கள் ஏயும் சியும் மட்டும்தான் கிடைக்கும் இந்த பியும் டியும் கிடையாது ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணிடலாம் அதே மாதிரி இங்கே லென்த் பிரத்துன்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஆர்டர் பண்ணி இதுதான் கிரேட்டர் வேல்யூ ஃபர்ஸ்ட் கிரேட்டர் வேல்யூ செகண்ட் ஸ்மாலர் வேல்யூ ஸோ அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா இப்போ தேர்ட் சம் பாருங்கள் ஏ வாஷிங் மிஷின் வாஸ் சோல்டு அட் ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆஃப்டர் கிவிங் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி பெர்சன்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் ரெஸ்பெக்டிவ்லி வாட் வாஸ் த மார்க் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே மார்க் ப்ரைஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல ஒரு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணால் மார்க்டு ப்ரைஸ் வந்து இது ஓகேங்களா இதை வந்து நான் எம்பி அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னா என்ன அர்த்தம் அந்த மார்க்கெட் ப்ரைஸோடைய எவ்வளோ அப்போ நம்ம விற்கிறோம் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து விற்கிறோம் ஸோ அப்போ அதோடைய எயிட்டி ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ அதுக்கு அடுத்த டிஸ்கவுண்ட் என்ன கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்போ விற்கிறது எவ்வளவுக்கு அந்த பர்டிகுலர் கிடைக்கிற வேல்யூவுடைய ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜை நம்ம விற்கிறோம் ஸோ இதோடைய செவன்ட்டி பை ஃபைவ் டிவைடட் பை ஹண்ட்ரட் இதோட ஈக்குவல்ட்டு இப்போ நம்ம இதோட காஸ்ட் ப்ரைஸ் கிடை அதாவது செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும் அதுதான் நமக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஓகேங்களா இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போது இந்த மார்க் ப்ரைஸ் வந்து நான் வந்து இதை எக்ஸ்டென்ட் பண்ணி எழுதும்போது எனக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் இந்த ரேஷியோ இந்த ரேட்டில் வந்து வரும் ஓகேங்களா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் இந்த ரேட்டில் வரும் இப்போது இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே டுவெண்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரிலேட்டடாக டு டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரிலேடாக எந்த நம்பருமே கிடையாது ஆனால் நமக்கு இங்கே அந்த கொஷின் பேங்குடைய ஆன்சர் ஆன்சர் கீழே செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து ஆப்ஷன் டீ கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி இதில் வந்து இந்த மார்க் ப்ரைஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் இங்கே இந்த ஆப்ஷன் எதுலேயுமே இல்லை பட் அவங்க எப்படி இதை கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டிடுச்சு இல்லையா அதனால இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அவங்க கணக்கெடுக்காமல் இந்த வேல்யூவுக்கு அடுத்து வரக்கூடிய பெரிய வேல்யூ எது ஆப்ஷன்ல இருக்குன்னு செக் பண்ணியிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நியரஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு பெரிய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்குது ஸோ அதனால அவங்க இதை வந்து ஆப்ஷன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஒரு வேளை இந்த மாதிரி சில ட்ரிக்கியான இந்த மாதிரி எப்படி நமக்கு கிடைக்காத ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிருவாங்க இந்த மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்னா ஓகேங்களா அதே மாதிரி கொஞ்சம் நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணும்போது ஓகே அந்த உங்களுடைய வரக்கூடிய ஆன்சருக்கு கொஞ்சம் பக்கத்துல வரக்கூடிய பெரிய ஆன்சர் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க கண்டிப்பா அதை விட சின்ன ஆன்சரா சூஸ் பண்ணாதீங்க அதாவது ரொம்ப வேரியேஷன் வர மாதிரி இதில் வந்து இதுல ஹண்ட்ரட் வேரியேஷன் இருக்கு அதனால நான் வந்து அவங்க வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஆன்சரா சூஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த மோஸ்ட்லி இதுக்கு இந்த மாதிரி சம்ஸ்கெலாம் என்ன ஆன்சர் கொடுத்தாலுமே அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து எந்த எல்லா ஆப்ஷனுக்குமே அவங்க வந்து மார்க் கொடுத்துருவாங்க சில நேரங்களில் கொடுக்க மாட்டாங்க அது கொஞ்சம் நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபோர்த் சம் போயிடலாம் எயிட் மேன் அண்ட் டுவெல் பாய்ஸ் கேன் ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டென் டேஸ் வைல் சிக்ஸ் மேன் அண்ட் எயிட் பாய்ஸ் கேன் ஃபினிஷ் த சேம் ஒர்க் இன் ஃபோர்டீன் டேஸ் ஃபைன் த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை ஒன் மேன் அலோன் to கம்ப்ளீட் த ஒர்க் அண்ட் ஆல்சோ ஒன் பாய் அலோன் டு கம்ப்ளீட் த ஒர்க் அதாவது ஒரு வேலையை வந்து எட்டு ஆண்கள் மற்றும் பன்னெண்டு ஆண் குழந்தைகள் அதாவது பாய்ஸ்ங்கிறதுனால சிறுவர்கள்னு எடுத்துக்கலாமா அவங்க வந்து ஒரு வேலையை வந்து பத்து நாள் செஞ்சு முடிக்கிறாங்க அதே வேலையை ஆறு ஆண்கள் மற்றும் எட்டு சிறுவர்கள் சேர்ந்து பதினாலு நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க அப்போ ஒரு ஆண் மட்டும் தனியா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒரு சிறுவன் மட்டும் தனியா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ அந்த ஆணோடைய எஃபிஷியன்சி இருக்கு இல்லையா ஒர்க்கிங் எஃபிஷியன்சி அதை வந்து நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ அப்ப அதே மாதிரி எட்டு ஆண்கள் ஒர்க் பண்றாங்க இல்லையா சோ எயிட் எக்ஸ் அதே மாதிரி பையன் அந்த சிறுவனுடைய எஃபிஷியன்சி வந்து நான் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ இங்கே வந்து பன்னெண்டு பசங்க ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா ஸோ டுவெல் ஒய் சீக்வல் டு இது வந்து நம்ம எப்பவுமே இந்த டேஸ் இந்த மாதிரி கணக்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பெர் டே தான் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா ஸோ பெர் டே அப்படிங்கிறப்போ அவரோட அவங்களோட ஒர்க்கிங் எஃபிஷியன்சி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்போ என்ன ஒரு டொ டென் டேஸ் ஆகும் அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறேக்கு அப்படிங்கிறப்போ பெர் டே அவங்க எவ்வளோ ஒர்க் செஞ்சிருப்பாங்க ஒன் பை டென் ஓகேங்களா மாதிரி அதே மாதிரி இங்கே இன்னொரு டேட்டாக கொடுத்துருக்காங்களா அது என்னன்னா சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர்டீன் அதே மாதிரி எழுதியிருக்கேன் இப்போது இது ரெண்டையுமே நான் வந்து ஒரு ஈக்குவேஷனாக மாற்றுகிறேன் ஒரு ப்ராப்பரான ஈக்குவேஷனாக எயிட்டி எக்ஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஒய்ஸ் ஈக்குவல் ஒன் இதை வந்து ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் எயிட்டி ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஒய் இஸ் வந்து நான் 2 டூன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து நான் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூவை வந்து நான் சால்வ் பண்ணுறேன் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம இப்படி இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய நம்பர்ஸாக வருது இப்போ நம்ம வந்து இப்போ எக்ஸை கேன்சல் பண்ணால் இங்கே எயிட்டி ஃபோரால் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் இங்கே வந்து எயிட்டியால் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மெத்தட்லேயே கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போது நான் இதே ஈக்வேஷன் ஒன் அண்ட் இதே ஈக்வேஷன் டூன்னு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் எனக்கு இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா இதை வந்து நான் சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன் நான் வந்து இப்போ எக்ஸை கேன்சல் பண்ண போகிறேன் அதனால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ என்ன ஆகும் ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் ப்ளஸ் செவன்ட்டி டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது சிக்ஸ் பை டென் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இதை வந்து நம்ம வேணால் த்ரீ பை ஃபைவ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் அகெய்ன் இங்கே வந்து செகண்ட் ஈக்குவேஷனை எயிட்டால டிவைட் ப மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ எனக்கு வந்து ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட் பை ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அதையும் நம்ம ஃபோர் பை செவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து இந்த சம்மம் வந்து நம்ம இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா இது ரெண்டையுமே நம்ம வந்து கேன்சல் இப்போ எக்ஸை கேன்சல் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போது நமக்கு என்ன ஆகும் செவன்ட்டி டூ ஒய் இங்கே வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஒய் இருக்குது ஸோ அப்போ வந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது எயிட் ஒய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இங்கே வந்து இதனை வந்து த்ரீ பை ஃபைவ் மைனஸ் ஃபோர் பை செவன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் இதை நான் வந்து சம் பண்ணி சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து எயிட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா இப்போது எயிட் பை எயிட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை தேர்ட்டி ஃபைவ் அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன ஒன் டிவைடட் பை டூ எயிட்டி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஒய்ங்கிறது யாரு அந்த அந்த சிறுவன் ஓகேங்களா இப்போ அப்போ ஒய் நமக்கு கிடைச்சிருச்சு ஒய் அப்போ சிறுவனுடையது அப்படிங்கிறப்போ சிறுவனோட எஃபிஷியன்சி என்ன டூ எயிட்டி அப்போ அவனால அந்த முழு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பான் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டேஸ் ஓகேங்களா இப்போ இது ஆப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க மேன் வந்து ஒன் ஃபார்ட்டி டேஸ் பாய் வந்து டூ எயிட்டி டேஸ் இதுல வந்து ஆப்ஷன்ல டூ எயிட்டி டேஸ் வந்திருக்கு வேற எந்த ஆப்ஷன்லயுமே பாய்க்கு வந்து இந்த ஆன்சர் வரல இப்போ நம்ம இதுவே நமக்கு போதும் வந்து நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இப்போ இன்கேஸ் ஏதாவது டூ எயிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு பின்னாடி கொடுத்து மேனோட ஆப்ஷன் வேறியாயி இருந்திருந்தா நம்ம கண்டிப்பா மேன் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும் பட் இதுல நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆப்ஷன் ஒன் இருக்கு இல்லையா இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம் இப்போ பாருங்க ஏ அண்ட் பி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெல் டேஸ் பி அண்ட் சி இன் ஃபிஃப்டீன் டேஸ் சி அண்ட் ஏ இன் டொண்ட்டி டேஸ் இன் ஹவு மெனி டேஸ் வில் தே ஃபினிஷ் இட் டுகெதர் அண்ட் செப்பரேட்லி ஓகே இதுலேயுமே பாருங்கள் அந்த அவங்க மூணு பேரும் சேர்ந்து செய்கிற வேலையோட டேஸ் அந்த டே கவுண்ட்ருக்கு இல்லையா அது வந்து இந்த ஆப்ஷன் மூ நாலு ஆப்ஷன்லேயுமே நமக்கு வேரியா இருக்கு ஒரே ஆப்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம அந்த அந்த டூகெதர் அப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கறத அந்த டேஸ் மட்டும் கேல்குலேட் பண்ணிட்டா போதும் செப்பரேட்லி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா இப்போ இப்போ பாருங்க நமக்கு கொடுத்துருக்கிறது ஏ பிளஸ் பி கொடுத்துருக்காங்க பி பிளஸ் சி கொடுத்துருக்காங்க சி பிளஸ் ஏ கொடுத்துருக்காங்க அதோட வேல்யூ செலுத்திக்கலாம் இது வந்து ஒன் பை டுவெல் இது வந்து ஒன் பை ஃபிஃப்டீன் இது வந்து ஒன் பை டுவெண்ட்டி ஓகேங்களா இப்போ நம்ம மூணு பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யும்போது எவ்வளோ நேரம் எவ்வளோ ஆகணும்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மூணையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணும்போது இங்கே ஒரு ஏ இருக்குது இங்கே ஒரு ஏ இருக்குது அது மாதிரி டூ ஏ அது மாதிரி இங்கேயும் டூ பி இருக்குது டூ சி இருக்குது இப்போ நான் டூ காமன் ஆவேலேயும் எடுத்துட்டேன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டுவெல் ப்ளஸ் ஒன் பை ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஓகேங்களா இப்போ நான் அந்த வந்து இந்த டுவெல் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டிக்கு வந்து எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு வந்து சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இங்கே வந்து த்ரீ சாரி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்போ வந்து என்னென்னா டுவெல் 60 பை சிக்ஸ்டி அப்போது ஒன் பை ஃபைவ் இங்கே வந்து 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் 1 பை ஃபைவ் அப்போ வெறும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஒன் பை டென் அதாவது அவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்கு 10 டேஸ் ஆகுது இல்லையா இப்போது இதை ஆப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் இப்போது இந்த ஏபிசி வந்து தனியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா இப்போ நமக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி தெரிஞ்சிடுச்சு இதிலருந்து இந்த இதில் ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்களேன் ஏ பிளஸ் பிஇசி ஈக்குவல் டு ஒன் பை டுவல் இருக்குது இல்லையா இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு சியோட வேல்யூ கிடைக்கும் இப்படி ஏபிசி மூணையுமே தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம் பட் நமக்கு இந்த இப்போதைக்கு இது வந்து செஞ்சு பார்க்கும்போது இது ஒன்றுமே இது ஒன்று நம்ம செஞ்சால் போதும் இது எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு இந்த ஏபிசி எல்லாம் கேல்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணும் அவசியம் இல்லை பட் அதுக்கு நல்லா பார்த்துக்கணும் ஆப்ஷனில் வந்து வேறு எங்கேயாவது டென் டேஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கொடுக்க சான்ஸ் இல்லை ஓகேங்களா இப்போ நம்ம சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம் சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம் வால்யூம் ஆஃப் அ ஹாலோஸ்பியர் இஸ் லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ டிவைடட் பை செவன் சென்டிமீட்டர் க்யூப் இஃப் த அவுட்டர் ரேடியஸ் இஸ் எயிட் சென்டிமீட்டர் ஃபைண்ட் த இன்னர் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஓகேங்களா ஒரு ஹாலோஸ்பியருடைய வால்யூம் கொடுத்துருக்குறாங்க அவுட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க இன்னர் ரேடியஸ் வேணும் hollow sphere. இது வந்து outer, outer radius 8 cm, inner radius வந்து கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ இதோடய வால்யூம் எப்படி calculate பண்ணலானா, V is equal to, இதுதான் தான் அதோடைய வால்யூம் இந்த ஒரு ஹாலோ ஸ்பியருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு டியூப் பேங்கிள் இது எல்லாமே ஹாலோ ஸ்பியர் தான் ஸோ இப்போ இதோட வால்யூம் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணா முதல்ல இந்த அவுட்டர் கொண்ட அந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா அந்த அந்த ஸ்பியருடைய வால்யூம் கேல்குலேட் பண்ணணும் அதுல இருந்து இந்த ஸ்பியருடைய வால்யூமை கேல்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இது இந்த ஹாலோ ஸ்பியரோட வால்யூம் கிடைக்கும் ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபோர் பை த்ரீ பை நான் வந்து அவுட்டர் ரேடியஸ் வந்து ஆர் ஒன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ஆர் ஒன் க்யூப் மைனஸ் ஃபோர் பை த்ரீ பை இன்னர் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து நான் வந்து ஆர் டூன்னு ரெ ரெப்ரஸன்ட் பண்ணுறேன் ஸோ ஆர் டூ க்யூப் ஓகேங்களா ஓகே இப்போது இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வெளியில் எடுத்துடலாம் தட் இஸ் ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஒன் க்யூப் மைனஸ் ஆர் டூ க்யூப் ஓகேங்களா இப்போ நம்ம தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் இதில் சப்ஷியூட் பண்ணலாம் நமக்கு வால்யூம் கொடுத்துருக்காங்க லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ டிவைட் பை செவன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ ஃபைவோட R1 டொண்ட்டி டூ பை செவன் ஆர் ஒன் வேல்யூ எயிட் க்யூப் ஓகேங்களா எயிட் க்யூப் மைனஸ் ஆர் இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன் 7 செவன் ஃபஸ்ட்டு கட் ஆகிடும் ஃபோரால் கட் பண்ணுறேன் 2. த்ரீ ஏ இப்போ வந்து இந்த 22 டூ இருக்கு நான் இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு லெவனால் கட் பண்ணுறேன் ஸோ டூ இங்கே வந்து டூ ஃபைவ் எயிட் அப்படின்னு கிடைக்கும் இப்போ நான் அந்த டூவால் கட் பண்ணுறேன் டைரெக்டாக ட்வெண்ட்டி டூவால் கூட கட் பண்ணிக்கலாம் ஒன் டூ நயன் ஓகேங்களா இப்போது இங்கே ஒரு 3 ரிமைனிங் இருக்கு நான் வந்து 8 க்யூப் மைனஸ் ஆர் டூ வந்து நான் இங்கே லெஃப்ட் சைடு வச்சுருக்கிறேன் அப்போது இங்கே ரைட் சைடில் என்னெல்லாம் வரும்னா ஒன் டுவெண்ட்டி நைன் இன்ட்டு த்ரீ த்ரீயால் மல்டிப்ளை ஆகும் த்ரீ ஹண்ட்ரட் சொல்லி கிடைக்கும் இப்போது 8 cube வந்து நான் extend பண்ணி எழுதுறேன் சிக்ஸ்டி ஃபோர் 512 ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஓகேங்களா இப்போது மைனஸ் ஆர் டூ க்யூப் இப்போது அந்த ஆர் நான் ஒரு பக்கமும் மீதியெல்லாம் அந்த ஒரு சைடாகவும் எடுத்துகிட்டு வந்தேன்னா ஆர் டூ க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மைனஸ் த்ரீ நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 125 கடைக்கும் ஃபைவ் கிடைக்கும் ஓகேங்களா இப்போது ஆர் டூ 125 இஸ் R2 டு ஒன் வேல்யூ என்ன ஃபைவ் இதுதான் அந்த இன்னர் ஹாலோ இன்னர் ஸ்பியர் இருக்கு இல்லையா அதோடைய ரேடியஸ் ஓகேங்களா இப்போ எதனால் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம் ஆப்ஷன் B is the right answer ஓகேங்களா okay, 7th sum

இதில் வந்து ஃபஸ்ட் மிக்சரில் வந்து அந்த பாலும் தண்ணியும் வந்து ஃபைவ் இஸ் த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் இதில் வந்து ஃபைவ் இஸ் டு ஃபோர் அப்படிங்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த ரெண்டு மிக்சரையுமே என்ன ரேஷ் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஓவரால் அந்த வேல்யூ அந்த எப்படி சொல்கிறது அந்த ஓவரால் மிக்ஸ்சரில் வந்து அந்த வாட்டர் அண்ட் மில்கோட ரேஷியோ வந்து நமக்கு சாரி மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ வந்து ஃபோர் இஸ்டு த்ரீன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இப்போது இந்த சமம் வந்து நான் வந்து ப்ராப்பராக அந்த ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ண இல்லை நான் ஆப்ஷன்லேருந்து தான் ஆன்சர் எடுக்க போகிறேன் ஓகேங்களா இப்போது என்னோடய ஃபர்ஸ்ட் மிக்சர் என்ன இருக்குது ஃபைவ் இஸ்டு த்ரீ இல்லையா இது வந்து மில்க் இது வாட்டர் செகண்ட் மிக்சர் பாருங்கள் ஃபைவ் இஸ்ட்டு ஃபோர் இல்லைங்களா இப்போது எனக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபோர் இஸ்ட்டு த்ரீங்கிற ரேஷியோவில் கிடைக்கணும் அதுக்கு நான் என்ன மாதிரி இந்த ரெண்டு மிக்சர்ல வந்து எந்த அளவில் நான் வேல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா இப்போது நான் ஆப்ஷன் ஏ பாருங்க ஃபோர்ஸ்ட் த்ரீனு கொடுத்துருப்பேங்க ஃபோர்ஸ்ட் த்ரீனு அடுத்தோம் இந்த ஃபர்ஸ்ட்டு மிக்சரை வந்து நாலு அதில் நாலு மடங்கும் இதில் வந்து மூணு மடங்கும் நான் எடுக்கணும் இல்லைங்களா இப்போது இதில் நாலு மடங்குன்னு கேல்குலேட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த ஈக்குவஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா டுவெண்ட்டி இஸ்ட்டு டுவெல் இங்கே வந்து ஃபிஃப்டீன் இஸ்ட்டு டுவெல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன் மில்க் மில்க் ஒரு பக்கமாகவும் வாட்ரை ஒரு பக்கமாகவும் ஆட் பண்ணி பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் இஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர்னு கிடைக்கும் இது வந்து கண்டிப்பாக அந்த ஃபோர் இஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் இல்லை ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள் த்ரீ இஸ்ட்டு ஃபோர் இதை நான் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுவேன் இதை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுவேன் இப்போ எனக்கு கிடைக்கிற அந்த புது ரேஷியோ என்னவாக இருக்கும்னா ஃபிஃப்டீன் இஸ்ட்டு இங்கே வந்து ட்வெண்ட்டி இஸ்ட்டு சிக்ஸ்டீன் இப்போ வந்து இதில் நமக்கு கிடைக்கிற அந்த புது ரேஷியோ பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் இஸ்ட்டு ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் ஆப்வியஸ்லி இதுவும் ஃபோர் இஸ்ட்டு த்ரீ இல்லை இப்போது ஆப்ஷன் சி த்ரீ இஸ்ட்டு ஒன் ரேஷியோ அதாவது first ஒன்றை வந்து நான் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுவேன் செகண்ட் ஒனை ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுவேன் இப்போ எனக்கு அந்த ரேஷியோ எப்படி கிடைக்குனா ஃபிஃப்டீன் நயன் இங்கே வந்து ஃபைவ் is ஃபோர் அப்படின் சொல்லி கிடைக்கும் இது வந்து 20 இது வந்து என்ன 13 அப்படின் சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா அதே இது இப்போது இதுவும் நமக்கு வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது ஸோ இது வேணாம் ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் டி பார்க்கலாம் ஒன் இஸ்டு த்ரீ இப்போ ஃபஸ்ட் ஒன்று நான் ஒன் செகண்ட் ஒன்று வந்து த்ரீ மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ அப்போ எனக்கு ஃபைவ் த்ரீ செகண்ட் ஒன்று வந்து த்ரீ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபிஃப்டின் டுவெல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ நம்ம இது வந்து ஆட் பண்ணும்போது ட்வெண்ட்டி இங்கே வந்து ஃபிஃப்டீன் அப்படின்னு கிடைக்கும் இதை நான் வந்து ஃபைவால் கேன்சல் பண்ணுறேன் அப்போ ஃபோர் இஸ்டு த்ரீ அப்படின்னு சொல்லி கிடைக்குது இல்லையா இதுதான் நமக்கான கரெக்ட் ஆன்சர் ரேஷியோ மெத்தட்லேயும் போகலாம் பட் இங்கே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிறதுனால நான் வந்து ஆன்சர்லேருந்து எழுதியிருக்கிறேன் ஃபோர் இஸ்ட்டு த்ரீ இப்போ இதோ அப்போ ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா இப்போது எயித்து சம் பார்க்கலாம்

உமன் வந்து ரைட்டில் இருந்து எயித்து ப்ளேஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மேபி அது வந்து இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் சரி நம்ம இந்த பக்கம் எயித்து position அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இது எயித்து position ஃப்ரம் லெஃப்ட் ஓகேங்களா இது வந்து அந்த உமன் அப்படின்னு நான் இது வந்து ஃபர்ஸ்ட் அசம்ஷனுக்காக வச்சுருக்கிறேன் நம்ம இந்த பக்கம் வச்சும் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஃபோர் பர்சன்ஸ் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஃபோர் பர்சன்ஸ் இருக்காங்க அப்போ இந்த க்யூவில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் இது வரைக்கும் ஃபோர்டின்னு இருக்காங்க இல்லையா ப்ளஸ் இங்கே ஒரு ஃபோர் பர்சன்ஸ் இருக்காங்க அப்புறம் இங்கே ஓவராலாக எயிட் பர்சன்ஸ் இருக்காங்க ஸோ ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் எயிட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் இப்போ ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வந்து நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர் இன்கேஸ் இது வந்து வேற மெத்தட்லேயும் கேட்க சான்ஸ் இருக்குது சப்போஸ் இந்த உமன் வந்து இந்த பக்கம் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது இன்கேஸ் இந்த பக்கம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இப்போ நான் வந்து அதையும் செஞ்சு காட்டுறேன் சைல்டு வந்து இங்கே ஃபோர்டீன்த் பிளேஸ் சைல்டு உமன் வந்து அங்கேருந்து எயித்து பிளேஸ் இங்கே வந்து உமன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ கேப்பில் வந்து ஃபோர் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க இப்போ டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இங்கேருந்து இருந்து ஃபோர்டீன் இருக்கு இல்லையா சோ ஃபோர்டீன் ப்ளஸ் நமக்கு இந்த டேரக்ஷன் தெரியாது ஆனால் இந்த ஓவரால் இந்த டோட்டல் டேரெக்ஷன் இருக்குது இல்லையா இங்கேருந்து அந்த உமனோட டேரக்ஷன் இது வந்து இவ்வளோ இவ்வளவும் வந்து எட்டு பேர் இருக்காங்கன்னு தெரியும் ஸோ அந்த எட்டுலேருந்து இந்த நாலு பேரை மைனஸ் பண்ணால் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ எட்டு மைனஸ் நாலு ஓவரால் அந்த எட்டு பேரில் இந்த நாலு பேரை மைனஸ் பண்ணிவிட்டு நாலு பேரில் நம்ம வந்து அஞ்சு பேர் மைனஸ் பண்ணணும் ஏன்னா இந்த பர்சனை நம்ம ஃபஸ்ட் இதில் இந்த ஃபோர்டீனில் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் இதையும் மைனஸ் பண்ணணும் ஸோ அஞ்சு மைனஸ் பண்ணால் த்ரீன்னு கிடைக்கும் ஃபோர்டீன் ப்ளஸ் த்ரீ நமக்கு வந்து செவன்டீன் கிடைக்கும் ஆன்சர் பட் அது நமக்கு ஆப்ஷனில் இல்லை அப்போது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா இப்போ நம்ம நைன்த் சம் பார்க்கலாம் தவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகே ஆவரேஜ் ஆஃப் அந்த முதல் நூறு இயல் எண்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ ஹண்ட்ரட் நேச்சுரல் நம்பர்ஸோட முதல்ல டோட்டல் தெரிஞ்சிருக்கணும் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அதுதான் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஓகேங்களா இப்போது இதில் நான் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஸோ அப்போ வந்து ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டிவைடட் பை டூ நமக்கு வந்து இது ஃபிஃப்டீன் சேஞ்ச் ஆகும் இப்போ நமக்கு என்ன ஆகும் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ கிடைக்கும் இது வந்து நமக்கு தெரியும் இது வந்து டோட்டல் வேல்யூ நமக்கு வந்து ஆவரேஜ் கேட்டிருக்காங்க இல்லையா ஆவரேஜுங்கிறப்போ நம்ம இதை வந்து ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணணும் ஸோ டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ என்ன ஆகும் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் ஆப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா இப்போ நம்ம டென்த் சம் பார்க்கலாம் ஃபைன் த காமன் ரேஷியோ ஆஃப் த ஃபாலோயிங் ஜிபி இப்போ பாருங்க ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஜிபி ஃபார்மெட்டில் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து நமக்கு ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க ரேஷியோ நம்ம எப்படி எடுப்போம் அந்த செகண்ட் இது வந்து நான் வந்து இது வந்து செகண்ட் டேர்ம் அப்படின்னா செகண்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் கால்கலேட் பண்ணும் அதே மாதிரி இப்போ தேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ தேர்ட் டிவைடட் பை செகண்ட் கேல்குலேட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சிக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பையில் உனக்கு டூ பை ஃபைவ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் டூ பை ஃபைவ் அதே மாதிரி எயிட்டீன் பை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை சிக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபைவ் இதை நம்ம டேரக்டாகவும் கேன்சல் பண்ணலாம் சில பேருக்கு வந்து சம்டைம்ஸ் இது வந்து கே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா சிக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய இந்த பின்னருக்குள்ளே இதை வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸில் சேஞ்ச் பண்ணி மேலே எழுதணும் அப்போ இங்கே டூ பை ஃபைவ் இருக்குது அப்போ இது வந்து ஃபைவ் பை டூ அப்படின்னு சொல்லி எழுதலாம் இதுவும் நம்ம செய்யணும்னா செய்யலாம் பட் டெஸ்ட் டைம்ல வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டு ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா ஸோ இது கேன்சல் பண்ணும்போது த்ரீ இங்கே வந்து ஃபைவ் ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ வந்து த்ரீ பை ஃபைவ் ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா இப்போ நம்ம லெவன்த் சம் பார்க்கலாம் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆல் த்ரீ டிஜிட் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் டிவிசிபிள் பை எயிட் அதாவது எயிட்டால் டிவைட் ஆகக்கூடிய த்ரீ டிஜிட் நேச்சுரல் நம்பர்ஸ் உடைய அது வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர் என்னன்னா ஹண்ட்ரட் அதில் இருந்து லாஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர் என்ன ட்ரிபிள் நைன் ஓகேங்களா இதுக்குள்ள எயிட்டால டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த இது வந்து எப்படி சொல்கிறது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கூட்டுத்தொடர் அதாவது ஏபிஆர் ஃபார்மேட்டில் தான் வரும் ஸோ அப்போ நம்ம அதுக்கு முதல் உறுப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த ஹண்ட்ரடாக வந்து எயிட்டால் டிவைட் பண்ணணும் அப்போது இங்கே வந்து நமக்கு ரிமைண்டர் ஃபோர்னு கிடச்சிருக்கு இல்லையா அப்போது அந்த ஏயோட வேல்யூ என்னென்னா ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரடோட நமக்கு ஃபோர் வந்து ரிமைண்டர் கிடச்சிருக்கு சப்போஸ் இப்போ நம்ம என்ன பண்ணால் ப்ளஸ் எயிட் மைனஸ் ஃபோர் இந்த எயிட்லேருந்து ஃபோர் இப்போ இன்கேஸ் இது வந்து நமக்கு த்ரீன்னு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது த்ரீன்னு கிடச்சிருந்துன்னா என்ன அர்த்தம் இங்கே வந்து ஒரு அஞ்சு நம்மக்கிட்ட அதிகமாக இருந்ததுன்னா அந்த எயிட் வந்து கேன்சல் ஆகிருக்கும் இல்லையா ஸோ அப்போ என்னர்த்தோம் அந்த த்ரீலேருந்து அந்த எயிட்லேருந்து அந்த த்ரீயை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து இங்கே ஃபைவ் அப்படின்னு கிடச்சிருக்கும் ஸோ எயிட் மைனஸ் ஃபோர் இப்போ நமக்கு இது வந்து ஃபோர் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இதுதான் ஃபஸ்ட்டு உருப்பு ஏ டி நமக்கு தெரியும் எல்லா நம்பர்ஸுமே தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸோ டி வந்து எயிட் இப்போ நம்ம லாஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு வந்து அந்த ட்ரிபிள் நைன் இருக்கு இல்லையா இதை வந்து நான் எயிட்டால் டிவைட் பண்ணுறேன் இப்போ நமக்கு செவன் அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா இந்த ட்ரிபிள் நைன் இருக்கு இல்லையா இதுலருந்து இந்த செவனை மைனஸ் பண்ணுங்க அதாவது இப்போது இதை மெயின் இந்த லாஜிக் என்ன இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு முதல் உறுப்புக்காக நம்ம என்ன பண்ணோம் எட்டுலேருந்து அந்த நம்பரை மை ரிமைண்டரை மைனஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணோம் இங்கே வந்து ரிமைண்டரை டேரெக்டாக மைனஸ் பண்ண சொல்லியிருக்கீங்களே ஏன்னு நீங்கள் கேட்கலாம் பட் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் இந்த ஹண்ட்ரடை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோன்னா ஹண்ட்ரடை விட பெரிய நம்பர் கேல்குலேட் பண்ண போகிறோம் அதனால் நம்ம வந்து கிடைக்கிற ரிமைண்டரை விட நம்ம வந்து இந்த வேல்யூலேருந்து ரிமைண்டரை மைனஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம் ஆனால் இதை இங்கே பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு லாஸ்ட் நம்பர் இதை விட நம்ம கண்டுபிடிக்கிற நம்பர் கட்டாயம் சின்ன நம்பராக தான் வேணும் அதனால் அதை எயிட்லேருந்து மைனஸ் பண்ணி ஆட் பண்ண முடியாது ஸோ டேரெக்டாக நான் வந்து இதை மைனஸ் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போது செவன் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து நைன் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி 2 கிடைக்கும் இதுதான் நமக்கு லாஸ்ட் நம்பர் இப்போ இவ்வளோ டேட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கு இதை வச்சு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முல சால்வ் பண்ணலாம் லாஸ்ட் டிஜிட் வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் நமக்கு வந்து எவ்வளோ நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க நம்பர் தான் தெரியாது ஸோ இதை வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் டூ இஸ் ஈக்குவல் ஏயோட வேல்யூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ப்ளஸ் என் தெரியாது என் மைனஸ் ஒன் இன்ட்டு வேல்யூ எயிட் அப்படின்னு தெரியும் இப்போது இந்த n மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் இந்த 192 அண்ட் நைன்ட்டி டூ மைனஸ் ஒன் நாட் இல்லையா இப்போ வந்து இதை நான் வந்து சால்வ் பண்ணுறேன் நைன் நைன்ட்டி டூலேருந்து நான் வந்து ஒன் நாட் ஃபோரை வந்து மைனஸ் பண்ணால் எனக்கு வந்து ட்ரிபிள் எயிட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நல்ல நம்பரில் ஸோ இப்போ நம்ம இதை எயிட்டால் டிவைட் பண்ணும்போது ஒன் 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 ட்ரிபிள் ஒன் கிடைக்கும் இது வந்து n-1 ஒன் தான் ட்ரிபிள் இப்போ, n is equal இதோடய ஒன் ஆட் ஆகும் ஸோ ஒன் ஸோ மொத்தம் அந்த த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் எவ்வளவு இருக்காது எயிட்டால் டிவிசபிள் ஆகக்கூடிய த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் நம்பர் இருக்குது இப்போ இந்த ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா இப்போ நம்ம டுவெல்த் சாம் பார்க்கலாம் டுவெல்த் சாம் பாருங்கள் இது ஒரு ரேஷியோ மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட் ஒன்னையோ இந்த கார்னரில் இருக்கு கடைசி ஒன் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஈக்குவல் டு போட்டு இந்த மிடில் இருக்கக்கூடிய ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் தட் இஸ் இதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் தேர்ட்டி டூ இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டின் இன்ட்டு டுவெண்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணணும் இந்த சம்ம நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணாலும் இந்த ஆப்ஷனில் இருக்க எந்த ஒரு ஆன்சருமே நமக்கு வராது ஓகேங்களா ஆனால் நமக்கு ஆன்சர் கீழே வந்து அவங்க எயிட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்குறாங்க பட் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னா கட்டாயம் எண்பத்தி அஞ்சு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டினே தப்பு ஸோ அப்போ வந்து அவங்க என்ன டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க அந்த எக்ஸாம் டைமில் இல்லைனா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்டிகுலராக அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் பட் இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது பட் நான் வந்து இதை எதுக்காக பட் இருந்தாலும் எழுதுனேன்னா அந்த எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் இந்த மாதிரி ரெண்டு செட் ஆஃப் ரேஷியோஸ் கொடுத்து கம்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் அந்த க லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஈக்குவல் டு மிடில் இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும் இப்போ வந்து நம்ம இன்கேஸ் இது கொஞ்சம் இது கரெக்டான சம்மாக இருந்ததுனால் இது நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு எக்ஸுக்கான வேல்யூ கிடச்சிருக்கும் ஓகேங்களா ரிமைனிங் சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்